உண்மையிலேயே பாரதி தமிழகத்தில் பிறக்காமல் வேறு மாநிலங்களில் வட மாநிலங்களில் பிறந்திருந்தால் உண்மையிலேயே உலக புகழ் பெற்றிருப்பான். 1982 பாரதிக்கு 100 ஆண்டு விழா நடைபெற்ற போது நான் எட்டயபுரத்தில் இருந்தேன். புகழ்மிக்க ஜாம்பவான்கள் பலரும் அந்த மேடையில் பேசினார்கள். பல்வேறு வெளிநாடுகளிலிருந்து வந்திருந்த தமிழர்கள், தமிழ் தெரிந்த அறிஞர்கள், பிறநாட்டு தமிழ் அறிஞர்கள், தாய்மொழியாக தமிழை பெறாதவர்கள், வேற்றுமொழி சார்ந்த அந்த பெருமக்கள் அந்த மன்றத்தில் பேசிய பேச்சு இன்றும் என் இதயத்தில் இரண்டர கலந்து துடிக்கிறது. எங்கோ ஏதோ ஒரு நாடுகளில், பல நாடுகளில் இருந்து வந்த அந்த தமிழறிஞர்கள், ஏ எட்டயபுரத்து மக்களே, உங்களுக்கு நாங்கள் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம். நாங்கள் பல நாடுகளில் இருந்து வந்திருக்கிறோம். எங்களை கடல் அலைகள் பிரிக்கலாம், மலையின் உயரங்கள் எங்களை தடுக்கலாம், ஆனால் இந்த மண்ணில் பிறந்த ஒரு மகாகவியினுடைய கவிதை வரிகளின் ஒளி வீச்சு எங்களை ஈர்த்து இழுக்கிறது. அவன் பிஞ்சு கால்களில் ஓடி விளையாடிய இந்த மண்ணில் ஒரு பிடியை எங்கள் நாட்டுக்கு எடுத்து செல்ல அனுமதியுங்கள் என்று விண்ணப்பித்துக் கொண்டார்கள். ஆனால் எந்த ஒரு நாட்டிலோ பிறந்தவன், இவன், இந்த மனிதன் பிஞ்சு கால்களில் ஓடி விளையாடிய பகுதிகளின் ஒரு கைப்பிடி மண் கேட்டார். ஆனால் அதே கரிசல் காடுகளில் வாழ்ந்த கரிக்கட்டைகள் பாரதி குறித்து கண்டுகொள்ளவே இல்லை. கவிராஜன் கதை என்ற மிக அற்புதமான கவிதை புத்தகத்தில் வைரமுத்து சொல்லுவான், உன்னுடைய உடலில் மொய்த்த ஈயின் அளவிற்கு கூட உன் சவ ஊர்வலத்தில் மனிதர்கள் வரவில்லை என்று நொந்து கொண்டான். அது பற்றி அந்த கவிஞன் கவலை கொள்ளவில்லை. ஜெயகாந்தன் சொன்னது போல, கவிஞனை காலம் கொன்றுவிடும், ஆனால் அவன் கவிதைகள் காலத்தை வென்றுவிடும் என்பதுதான் இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே கவிஞனை காலம் கொல்லுவதில் வெற்றி பெறும், ஆனால் என்றென்றும் நிலைத்த கவிதைகள் பலவற்றை பாடிய பாரதியின் கவிதை காலத்தை வென்று நிற்கும். நான் நிகழ்கால சம்பவங்கள் பலவற்றை இணைத்து பாரதியினுடைய ஒளி வீச்சில் அது குறித்து சில பல கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்ற விருப்பம் உண்டு என்றாலும் அதற்கான கால பொருத்தம் இல்லை. ஆனால் ஒன்றை நினைவுகூர விரும்புகிறேன். இதே பாரதி நெடுங்காலம் புறக்கணிக்கப்பட்டான். அவன் ஒரு பிராமண குலத்தில் பிறந்ததால் அவனே பிராமணன் இல்லை. ஆனால் பிராமணன் என்று ஊரே அவனை குறிவைத்து தாக்கிய காலம் ஒன்று இருந்தது. இந்த தமிழகம் மறந்துவிடவில்லை. ஆனால் எந்த பிராமணர்களுக்கு எதிராக ஒரு இயக்கம் தோன்றியதோ அந்த இயக்கத்தில் கடைசி மூச்சடங்குகிறவரை நிலைகுத்தி நின்ற கனகசுப்புரத்தினம் தன்னை தன் சொந்த பெயரை அழித்து ஐயர் கவிதைக்கு ஈடில்லை என்று ஐயரின் பெயரை, பாரதியின் பெயரை அவனுக்கு தாசனாகவே வாழ தன்னை அர்ப்பணித்துக் கொண்டது ஒரு முரண் நகை அல்ல, சிந்தனைக்குரிய ஒரு முரண்பாடுதான். ஏன் அவனை எது ஈர்த்தது? பாரதியிடமிருந்து அவன் எதை ஈர்த்தான்? அதனால்தான் நம்முடைய மதிப்பிற்குரிய தலைவர் இங்கே குறிப்பிட்டார்கள், இன்றைக்கும் வேறு எதுவும் வேண்டாம், பாரதி யார் என்பதை தனது கவிதை வரிகளால் சொன்னவன் பாரதிதாசன். அதற்கு மேல் அவனை அடையாளம் காட்டுகிற வரிகள் தமிழ் இலக்கியத்தில் இல்லை. அவ்வளவு அற்புதமாக சொன்னவன் பாரதிதாசன். பாரதி அவ்வளவு தூரம் ஈர்ப்பதற்கு காரணம், பல நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அவன் வெறும் சின்ன சிமிழுக்குள் அடைபட்டவன் என்று. உண்மையில் அவன் ஒரு வேதாந்தி, அவன் ஒரு அத்வைதி. அத்வைத சித்தாந்தத்தை தன் வாழ்வாக ஏற்றுக்கொண்டவன்.
ஒவ்வொரு உயிரிலும் இறை உறைவதை கண்டவன் பாரதி. ஒவ்வொரு உயிரிலேயும் இறைவன் குடிகொண்டிருக்கிறான் என்று உள்ளூர உயிரூர வாயூர செவியூர புரிந்து கொண்டவன் பாரதி. வெறும் மேடைக்கு அல்ல, வெறும் பாட்டு எழுதியது என்பது சுண்டிய சில்லறைகளுக்கு அல்ல, கோடிக்கணக்கான மனிதர்களின் மகத்தான வாழ்க்கைக்கு ஒளி வீசுகிற உதயம் வேண்டும் என்பதற்காக கவிதைகளை அரங்கேற்றியவன் பாரதி. அத்தகையவன் ஒரு தெய்வீக புருஷன் அல்லவா? அவன் எத்தகையவன் என்பதற்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். அவன் வீடு நிறைந்திருந்தது. அவன் வீடே எப்பொழுதும் வீடு முழுக்க நிறைந்திருப்பது வறுமை மட்டும்தான். வெறுமையாக கிடந்தது, வறுமை நிறைந்திருந்தது. அவன் வசதியாக வாழவில்லை, அவனிடம் வறுமை வசதியாக வாழ்ந்தது. அத்தகைய பாரதி தனக்கு கிடைத்த சொற்ப பணத்தை, நண்பன் கொடுத்து உதவிய பணத்தை கொண்டு வீடு சொல்ல போய்கொண்டிருந்த போது யாரோ ஒரு மாம்பழம் விற்று கொண்டிருந்த இவரை யார் என்று அவருக்கு தெரியாது, அவள் யார் என்று இவனுக்கு தெரியாது. தன்னை தானே நொந்து முனகிக் கொண்டே போகிறாள் தாய். இன்று எந்த பழமும் விற்கவில்லை, என் பிள்ளை குட்டிகளை நான் எப்படி கஞ்சி ஊற்றுவேன், காப்பாற்றுவேன் என்று புலம்பிக் கொண்டு போனதை கேள்விப்பட்ட பாரதி, எங்கே ஒரு அபயக்குரல் கேட்கிறது, அழுகுரல் கேட்கிறது என்று சொல்லி உடனடியாக தன்னுடைய கை கோலோடு சென்று தடுத்து நில் தாயே நில் என்று நிறுத்தினாள் அந்த மாம்பழ கூடையை. மாம்பழம் பெற்றுக் கொண்டிருந்த பெண்ணை, ஏன் சுவாமி என்ன என்று கேட்கிறாள், ஏன் அழுகிறாய், என்ன வந்து விட்டது உனக்கு? எனக்கொன்றுமில்லை, இன்று எந்த வியாபாரமும் நடக்கவில்லை, என் குழந்தைகளுக்கு சாப்பாடு போட வழி இல்லையே என்று நான் புலம்பிக் கொண்டிருக்கிறேன் என்றான். அப்படியா, நில், கூடையை இறக்கிவை என்று தன்னுடன் வந்தவனையும் அழைத்து பழத்தை எடுத்து சாப்பிட சொல்லிவிட்டு இருப்பதை எடுத்துக்கொண்டு தன்னிடம் இருந்த பணத்தை கொடுக்கிறான். 3 ரூபாய் அதிகமாக இருக்கிறதே என்று கேட்கிறார். உனக்கு எத்தனை குழந்தைகள்? 3 குழந்தைகள். மூவருக்கும் 1 ரூபாய் கொடு போ என்று சொல்லிவிட்டு தள்ளி வந்து சூரியனை பார்த்தபடி கால்களை நிலத்தோடு ஒட்டி தரையை அழுத்திக் கொண்டே கண்களில் நீர்வழிய பாடுகிறான் பாரதி. மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டோ? மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டோ என்று அவன் கேட்டது மட்டுமல்ல, அவன் கொடுத்தது எவனுக்குமே தெரியாது. கவியோகி சுத்தானந்த பாரதியார் 10 ஆண்டுகள் அவரோடு வாழ்ந்த காலத்தில் ஒரு அரிய புத்தகம் ஒன்று 1924 வெளியிட்டது, கவி குயில் என்ற புத்தகம். அந்த புத்தகத்தில் அந்த 10 ஆண்டுகள் இவர் கழித்த காலங்களில் இத்தகைய அரிய வியக்கத்தக்க பாரதி என்ற மாமனிதனின் இருதயம் எப்படி துடித்தது, யாருக்காக துடித்தது என்பதை அடையாளப்படுத்திய அற்புத சம்பவங்களின் தொகுப்பு தான் அந்த புத்தகம். அதிலேதான் இத்தகைய சம்பவங்கள் பல வருகின்றன. அவற்றை விரித்து சொல்ல நேரம் இல்லை. இதெல்லாம் பார்க்கிற போது பாரதி அவருடைய இருதயம் எப்படி இருந்திருக்கிறது என்று பாருங்க. தன் குடும்பத்தை பற்றி எதை பற்றியும் அவனுக்கு இல்லை. அவன் ஒருபோதும் குண்டு செட்டியின் குதிரை அல்ல. பாரதிக்குத்தான் தமிழை நேசிக்க தெரிந்தது, தமிழச்சியின் அழகை ரசிக்க தெரிந்தது. ஆனால் தமிழனை, தமிழச்சியை, தமிழகத்தை பிறிதொரு நாட்டுக்கு எதிராக திருப்பி விடுகிற மனப்பிரளயம் அவனுக்கு தோன்றியதில்லை. பூமண்டலம் முழுவதும் ஒவ்வொரு உயிரும் எதுவும் எத்தகைய துயரமும் இல்லாமல் வாழ வேண்டும் என்று பார்த்தான். இல்லை என்றால் இன்னொரு சம்பவத்தை அவன் செய்வானா? தெருவிலே போகிறான் பாரதி, துள்ளி துள்ளி போவானாம். துள்ளி துள்ளி தாவி போகிற போது யாரோ ஒரு குடும்பம், விவசாய குடும்பம்,
இரண்டு குழந்தைகளோடு கணவனும் மனைவியும் விநாயகனிடம் மண்டியிட்டு தெய்வமே என்று வரம் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பாரதி, என்ன வரம் கேட்கிறார்கள், என்ன தெய்வத்திடம் வேண்டுகிறார்கள் என்று கேட்பதற்காக அருகிலே போகிறான். அந்த ஏழை விவசாயியும் அவனுடைய மனைவியும், தெய்வமே எங்களுக்கு ஒரு சாவு வராதா என்று வரம் கேட்டார்கள்.